ியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் அவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம் சீக்கிரமாக எல்லாரும் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய காரியங்களை நீங்க வந்து லைவ் சேட்டில் நீங்க அனுப்புறீங்க அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நீங்க யாருக்கு தெரியப்படுத்துறீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்க இல்லையா அதனால் ஆண்டவர் பார்க்காமல் இருப்பாரா ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கண்டிப்பாக கட்டளையிடுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது ஆமேன் ஹாலிலும் கத்தர் ஸ்தோத்திரம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறது போல சுதந்திரித்து கொள்ளும்படியான காரியங்களை கத்தர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் நம் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார் இல்லையா இதற்கு ஆதாரமாக நம்ம தொடர்ந்து வாசிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்ம வாசிக்கலாம் யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் யோசுவா பதினெட்டு மூன்று ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் அமேன் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள் உங்களுக்கு கத்தர் கொடுத்த தேசம் அதாவது ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு கொடுத்து விட்டார் ஆனால் வாக்கு பண்ணி விட்டார் ஆனா அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள் என்று யோசுவா கேட்கிறார் இல்லையா பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பதினேழு பதினெட்டு அது காடானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும் காணானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான் ஆமேன் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசிப்பின் புத்திரர் வந்து எங்களுக்கு இடம் நெருக்கடியா இருக்கிறது கத்தர் எங்களை பெருக பண்ணி இருக்கிறார் ஆனால் இடம் இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் யோசிப்பு புத்திரராகிய எப்பிராயுமரையும் மனாசையரையும் ஆண்டவர் யோசுவா மூலமாக அவர் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு அந்த மலை தேசம் அந்த காடு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் இப்ப ஏற்கனவே கொடுத்த சுதந்திரமும் உண்டு ஆனால் ஜனம் பெருத்தவங்களாக இருக்கிற நீங்க இந்த காடுகளை வெட்டி திருத்துங்கள் என்று சொன்னார் நம்ம காடுகளை வெட்டி திருத்த வேண்டிய காரியங்கள் நம்ம அதை எல்லாவற்றையும் குறித்து நம்ம கடந்த நாட்களில் கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன காரியங்களில் நம்ம திருந்த வேண்டியது இருக்கிறது எந்தெந்த காரியங்களை நம்ம திருத்த வேண்டியது இருக்கிறது எந்தெந்த காரியங்களை வெட்டி போட வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் அதே போல இன்னொரு காரியத்தையும் கத்தர் சொன்னார் ஒன்று திருத்துங்கள் ரெண்டாவது துரத்துங்கள் சத்துருக்களை துரத்துங்கள் என்று அவர் சொன்னார் அது பொதுவாக சத்துருக்கள் என்று சொன்னாலும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் காணானியரை துரத்துங்கள் காணானியரை துரத்த விடாதபடிக்கு ஒருவேளை இருப்பு ரதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் அவர்களிடத்தில் இருக்கலாம் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்று யோசுவா மூலமாக கத்தர் சொன்னார் அப்போ திருத்துங்கள் அப்புறம் துரத்துங்கள் நல்லா இருக்குல்ல திருத்துங்கள் துரத்துங்கள் இந்த ரெண்டுமே நமக்கு சொல்றதுக்கு நல்லா இருந்தாலும் ப்ராக்டிக்கலி கஷ்டமாக இருக்குது என்ன சத்துருக்கள் வந்துட்டால் அந்த சத்துருக்களை துரத்துறதுக்குள்ள படுற பாடு இல்லையா சில பழக்க வழக்கங்கள் நம்மளை விட்டு அதை வெட்டி திருத்துறதுக்கு அதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி முயற்சியை எடுக்க முடியல அதனால தான் யோசுவாஸ் சொல்கிறார் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க திருத்துங்கன்னு சொல்கிறாரு துரத்துங்கன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் அசதியாக இருக்கிறீங்களே என்று யோசுவாஸ் சொல்லுகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கத்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் சத்துருக்களை நீங்கள் துரத்தணும் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம் அமளிக்கீரை துரத்த வேண்டிய காரியம் அதுக்கப்புறம் பெலிஸ்திரை குறித்து நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்திலே இப்படி சத்துருக்களை எப்படி துரத்துவது எப்படியெல்லாம் அவங்க வர்றாங்க என்பதை குறித்து விளக்கமாக தெளிவாக நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கு இந்த வசனத்துல பாருங்க காணானியரை நீங்க என்ன செய்யணும் துரத்தணும் துரத்துவீர்கள் ஒரு பாசிட்டிவாகவே ஆண்டவர் சொல்லுகிறாரு காணானியருக்கு இருப்பு ரதங்கள் இருக்கு உண்மை கானானியர்கள் பலத்தவர்கள் உண்மைதான் ஆனாலும் அவர்களை விட பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால நீங்கள் காணானியரை துரத்துவீர்கள் என்று ஒரு ப்ராமிஸ் மாதிரி வாக்குத்தத்துவம் மாதிரி கொடுக்கிறார் என்கரேஜ் பண்ணுகிறார் ஹலை லூயா இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் காணானியரை துரத்தினால்தான் அந்த கானானியர் இருக்கிற அந்த இடத்தை நீங்கள் பெற்று கொள்ள முடியும் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆமேன் ஹாலில் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆரம்பத்தில் ஆண்டவர் உபாகமும் கடைசி அதிகாரத்தில் மோசை மறித்து போனார் மோசை மோசையுடைய உடைய ஆவி அவருடைய அபிஷேகத்தை யோசுவா மேலே வைத்து யோசுவாவை கற்று பேசி அந்த சுதந்திரித்து கொள்ள வேண்டிய கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு வந்தோம் நம்ம யோர்தானை கடந்துக்க அப்புறம் எரிகோவை வீழ்த்த ஆயி பட்டணத்தில் எப்படியெல்லாம் சுதந்திரிக்க முடியும் நமக்குரிய சுதந்திர பாகத்தை நமக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திர இடத்தை எப்படி சுதந்திரிக்கலாம் என்பதை குறித்து நிறைய காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோ அப்படியே சுதந்திரித்தார்கள் யோசுவா தலைமையில் அவர்கள் சுதந்திரித்தார்கள் சுதந்திரித்தாலும் ப பதினோராம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கிருக்கிற நிறைய ராஜாக்கள் அங்கே இருக்கிற அந்த கானானியர் எபுசியர் எபூசியர் எமோரியர் கிர்காசியர் இப்படிப்பட்ட நிறைய ஜாதிகள் அங்கே இருந்தாங்க அந்த ஜாதிகளோடு கூட யோ யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான் யோசுவா பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வச வசனத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா நெடுநாளாக யுத்தம் பண்ணினான் நெடுநாளா யுத்தம் பண்ணினான் உள்ள வந்தாலும் அந்த இடங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பல பலவிதமான ஜாதி மக்கள் சத்திருக்கள் இருந்தார்கள் அவர்களை நெடுநாளா யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யோசுவா பனிரெண்டுல பார்க்கும் பொழுது முப்பத்தி ஓரு ராஜாக்களை அவன் முறியடித்து அந்த எல்லா இடங்களையும் சுதந்திரித்து கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் சில இடங்களில காணானியரை துரத்த முடியவில்லை இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா பதினெட்டாம் அதிகாரத்தில் கானானியர் ஜனம் பெருத்தவர்கள் ஜான் கானானிய இருப்பு ரதங்கள் அவர்களுக்கு இருக்கு அதனால் அவர்களை துரத்த முடியலை ஆனாலும் துரத்துவதற்கு பலன் கொடுத்து அவர்களை துரத்த வேண்டும் என்று கத்தர் கட்டளை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய ஆசிர்வாதத்தை திருடுவதற்காகவே சில சத்துருக்கள் நம்முடைய எல்லையிலே அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் நமக்கு பலன் கொடுத்து அந்த சத்துருக்களை அழிக்க துரத்த கத்தர் கிருபை பாராட்டுவார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம் யோசுவா இருபத்தி மூன்று பனிரெண்டு நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோடைய சம்பந்தம் நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்து விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள் வசனத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக கத்தர் இருந்த எல்லா பலத்த ஜனங்களை துரத்தினார் நீங்க ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவது போல கத்தர் உங்களோடு கூட இருந்து துரத்தினார் அந்த இடத்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்தார் ஆனால் நீங்கள் அந்த மீதியாக இருக்கிற ஜனங்கள் சில இடங்களில் அவங்கள துரத்த முடியலையே சில இடங்களில் அவங்க பலத்தவர்களாக இருந்ததுனால துரத்த முடியலையே அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து அவர்களோடு கூட உறவாடினால் ஆண்டவர் முதல்ல துரத்தினார் ஆனால் இப்போ துரத்த மாட்டார் ஏனென்றால் நீங்கள் அவர்களை துரத்துவதற்கு பதிலாக அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறீங்க இது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க துரத்துலனா அவர்களோடு உறவாடு நீங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்களா பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்போம் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு வலையாகவும் வலையாகவும் உங்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் சொல்லுகிறார் இந்த சத்துருக்களை நீங்கள் துரத்தாவிட்டால் ஒன்று சுதந்திரித்து கொள்ள முடியாது ரெண்டாவது சுதந்திரித்து கொண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே இந்த சத்துருக்கள் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட நீங்கள் உறவாடினால் அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்தால் சம்பந்தம் கலந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் கண்ணியாக இருப்பார்கள் வலைகளாக இருப்பார்கள் விழாக்களுக்கு சவுக்காய் இருப்பார்கள் கண்களுக்கு முள்களாக இருப்பார்கள் ஆமே பாருங்க எவ்வளவு வேதனையான காரியம் இந்த காணானியரை இந்த அந்நிய ஜாதிகளை நம்ம துரத்தாமல் சம்பந்தம் கலக்கும் பொழுது உறவாடும் பொழுது அவங்க எப்படின்னாலும் நமக்கு கண்ணியாக வலையாக சவுக்காக முள்ளாக இருப்பார்கள் இந்த நாலுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக இல்லை இந்த நாலுமே பயங்கரமான காரியம் வேதனை கொடுக்கிற காரியம் வலி கொடுக்கிற காரியம் நம்ம குடும்பத்துக்கு அந்த ஒரு கண்ணில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா எப்படி இருக்கும் கையே குத்த முடியாது முள்ளு குத்தினா எப்படி இருக்கும் இல்லையா அப்போ அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த சத்ருவின் கிரியைகளை துரத்த வேண்டும் குறிப்பாக நம்முடைய சுதந்திர பாகத்தில் இருக்கிற இந்த காணானியரை நம்ம துரத்திதான் ஆக வேண்டும் இருப்பு ரதங்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நம்ம இந்த சத்துருக்களை கண்டிப்பாக துரத்த வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் லூயா சரி இப்போ துரத்துறதுக்கு முன்னாடி இந்த காணானியர் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம் இந்த காணானிய ஆவிகள் ஏன்னா காணான் தேசத்தை பிடித்து வைத்திருந்தது இந்த காணானியர் தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் காணான் தேசத்தை கொடுப்பேன் அங்கிருக்கிற காணானியரை துரத்துவேன் சொன்னாரு துரத்தி அதே போல ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய சந்ததி அங்க இருந்தாங்க ஈசாக்கு இருந்தாரு அப்புறம் கொஞ்ச காலம் பஞ்சம் வந்த பொழுது அந்த ஈசாக்கு எகிப்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் யாக்கோபு சந்ததி அங்கேயும் பஞ்சம் வந்த பொழுது காணான் தேசத்தை விட்டு விட்டு அவர்கள் திரும்ப எகிப்துக்கு போன பொழுது திரும்ப அந்த கானானியர் அவருடைய விட்டு அந்த சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் நானூற்றி முப்பது வருடங்கள் இருந்தாங்க நானூற்றி முப்பது வருடத்துக்கு பிறகு வெளியே வந்தாங்க வெளியே வந்து நாற்பது வருடங்கள் அவங்க வனாந்திரத்தில் சுட்டி கொண்டே இருந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது வருடங்கள் அவங்க எங்கே இருந்தாங்க இந்த கானான் தேசத்தில் இருந்தாங்க ஆக்கிரமித்து இருந்தாங்க ஸோ ஆப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட அந்த சுதந்திரம் தலைமுறை தலைமுறையாக உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதம் ஆனால் ஏன் இன்னும் அதை சுதந்திரிக்க முடியலை அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் இவங்க வந்து சுதந்திரித்தாலும் உள்ள போய் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி சுதந்திரிக்கிறாங்க யுத்தம் பண்ணி சுதந்திரித்த பிறகும் அவர்களோடு கூட உறவாடி அவர்களோடு சம்பந்தம் கலந்து அவங்கள பக்கத்திலேயே அவங்க வச்சு கொள்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த காணானியரை எதிர்க்கணும் என்று சொல்லிய யோசுவா மறித்து போய்விட்டார் மறித்து போன பிறகு நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்துல இந்த காணானியரை துரத்தணுங்கிற எண்ணம் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிற பொழுது அவங்க ஆண்டவடத்துல கேட்காங்க ஆண்டவரே இந்த காணானியரை நான் துரத்துவதற்கு யார் முதலில் எழும்ப வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இதை குறித்து நம்ம பின்பாக பார்க்கலாம் யூதா எழும்ப வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப பாருங்க இந்த காணானியர் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி வைத்து கொண்டவர்கள் பிடித்து கொண்டவர்கள் ஆக்கிரமித்து கொண்டவர்கள் நமக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்த காணானியர் ஸோ இந்த காணானியர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய ஆரம்பம் என்ன என்று பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காணானியர் யார் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரத்துல இந்த காணானுடைய சந்ததி காணானின் தகப்பன் காம் அந்த காமுடைய தகப்பன் நோவா நோவாவுடைய சந்ததி தான் இந்த கானானியர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நோவா அவன் திராட்சரசம் குடித்து அவன் வஸ்திரம் விலகி அவன் படுத்திருந்த பொழுது அவனுடைய மகனாகிய காம் வந்து அந்த அவன் நிர்வாணமா இருக்கிறதை பார்த்து தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொன்னான் அந்த நிர்வாணத்தை அவன் மூடவில்லை அவன் வெளியே போய் சொன்ன பொழுது அவனுடைய மற்ற சகோதரர்களாய சேமும் யாப்பேத்தும் ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு வந்து பின்பாக வந்து அந்த நிர்வாணத்தை பார்க்க கூடாது என்பதற்காக அழகாக தகப்பனை மூடி வைத்தார்கள் இதை அறிந்த நோவாவுக்கு கோபம் வந்து இந்த காமை அவன் சபித்தான் என்று பார்க்கிறோம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் இதை குறித்து நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களை இந்த காம் காமுடைய பாவத்தின் நிமித்தம் காம் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் அவனுடைய சந்ததி சந்ததியாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அருவருப்பானவர்கள் கத்தருக்கு அருவறுப்பான சந்ததியாக மாறி போய்விட்டார்கள் அப்போ இது எதை குறிக்கிறது மக்களை கேவலப்படுத்த நினைக்கிற தகப்பனையே கேவலப்படுத்திட்டானே அப்போ இது எப்படிப்பட்ட ஆவிகள் இல்லையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசிர்வாதத்தை திருடுகிற இந்த காணாணி ஆவி எப்படிப்பட்டதுன்னா இது நம்மை கேவலப்படுத்த நினைக்கிற ஆவி ஆமீன் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் ஒருவேளை நம்ம செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த தவறுகளை பெருசாக போய் வெளியில் போய் சொல்லி அதை கண்ணாடி போட்டு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க பாருங்க கேவலப்படுத்துகிறாங்களே இதுதான் காணானியர் இந்த காணானியர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமாதானம் கெடும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் கெடும் சவுக்களா இருப்பார்கள் அவர்களோடு திரும்பவும் உறவாடும் பொழுது அவர்கள் கண்ணுக்கு முட்களாக இருப்பார்கள் என்று வேதத்தில் நம்ம கண்டிப்பா துரத்தணும் ஆமே லூயா ஒருவேளை யாரோ தவறு பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை பார்த்து அது தவறுன்னு தெரிஞ்சா அவங்களுக்காக நீங்க வந்து ஜெபிக்கணும் நல்லது நேரடியா வந்து ஆலோசனை கொடுக்கலாம் நல்லது ஆனா அதை ஏற்றுக்கொள்ளா விட்டாலோ அல்லது அது எது ஆனாலோ நீங்க ஆண்டவரத்துல விட்டு கொடுத்துட்டு போயிடணுமே தவிர வீடு வீடா போய் இப்பெல்லாம் வீடு வீடா இல்லை போன் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக ஃபார்வேர்ட் தான் ஒருத்தருக்கு அனுப்புனா போதும் எல்லாத்துக்கும் உலகத்துக்கே ஃபார்வேர்ட் ஆயிரும் அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது அப்போ நீங்களும் கேவலப்படுத்தக்கூடாது உங்களையும் மற்றவங்க கேவலப்படுத்தக்கூடாதுன்னா இந்த ஆவிகளை நம்ம விடக்கூடாது நம்ம ஜெபிக்கணும் ஆமேன் இந்த காணாணி ஆவிகளை நம்ம துரத்தணும் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காணாணி ஆவியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த தகப்பன் நோவாவுடைய காரியத்தில் நோவா வாழ்க்கையில் தப்பு செஞ்சது யாருன்னா காம் அவனுடைய மகனாகிய காம் ஆனால் இந்த காம் செய்த தவறுக்கு அந்த தண்டனை அனுபவித்தது யார் தெரியுமா காமின் மகன் நோவா சொல்றாரு காம் சபிக்கப்பட்டவன் சொல்லல அவர் காணான் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார் கான் காமின் சந்ததிக்கே ஒரு சாபம் வந்து விட்டது அப்ப இந்த காணானி ஆவி எப்படிப்பட்டது நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருகிறது நம்ம ஒரு சின்னப்பாவும் செஞ்சாலும் அந்த பாவம் நமக்கு ஒருவேளை தண்டனை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனா நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படும் மறந்து போகக்கூடாது ஆமே அலிலூயா பிறருடைய பாவங்களை பிறருடைய அசுத்தங்களை பிறருடைய குற்றங்களை வெளியே நீங்க சொல்றதுனால இது தப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க அது நிமித்தம் உங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும் என்பது பைபிள் படி இது உண்மையான காரியம் ஆமேன் ஆமேன் நீங்க நமக்கு எதுக்கு வந்துச்சுன்னு விட்டுட்டு போயிடலாம் இல்ல அவ்வளோ அக்கறைனா நேர்ல போய் பேசணும் இன்னும் அக்கறைனா ஆண்டவரிடத்துல மன்றாடணுமே தவிர இன்னைக்கு இந்த தவற நீங்க யாருமே செய்யக்கூடாது அப்ப தகப்பனின் பாவத்தின் நிமித்தம் பிள்ளைகளுக்கு சாபம் வருகிறதே இன்னைக்கு நம்ம எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ தப்பு பண்றோம் எவ்வளோ பாவம் செய்யறோம் அப்போ இந்த காணானிய காணாணி ஆவிகள் நம்மை இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக்கி சந்ததிகளுக்கு சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது நம்முடைய ஆசிர்வாதங்களை நம்முடைய சந்ததி சுதந்திரிக்க விடாமல் இந்த காணாணி ஆவிகள் அதை பிடித்து கொள்ளுகிறது அதை அபகரித்து கொள்ளுகிறது சாபம்ங்கிற பேர்ல பிள்ளைகள் அந்த சந்ததி ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியலை முடியலை பிரியமான தேவ பிள்ளைகளே நம்ம எந்த மட்டும் அசதியாயிருப்போம் நம் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அசதியாயிருக்க கூடாதே இந்த காணாணி ஆவிகளை நம்ம துரத்தி தானே ஆகணும் ஆமேன் ஹாலூயா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய மைண்ட்ல அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருங்க அண்டவரே இந்த காணாணி ஆவிகள் எங்கள் எல்லைகளுக்குள்ளே வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் துரத்துவோம் எங்களுடைய ஆசீர்வாதங்களை இவைகள் சுதந்திரிக்க முடியாது இவைகளை துரத்தி நாங்கள் இந்த துரத்தி நாங்கள் சுதந்திரிப்போம் ஆமேன் லூயா ஸ்தோத்ரம் பிரியமானவர்களே பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருக்கிற கானானியாவிகள் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல ஆபிரகாமுக்கு இந்த ஆசிர்வாதத்தை உபாகமம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம் உபாகமம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலச்ச ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்களேன் ஆண்டவர் சொல்லுகிறா இந்த தேசத்தை உங்களுக்கு வைத்தேன் இது யாருக்கு கொடுத்தது அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்கள் பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசம் அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள் சாதாரண யாரோ மற்றவங்களுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் சொல்லலை அவங்களுடைய நிலத்தை நீ எடுத்துக்கோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிலத்தை நீ எடுத்துக்கோ அவங்க இடத்தை நீ பிடிச்சுக்கோ இப்படி சொல்லலை மற்றவங்களுக்கு வருகிற ப்ரொமோஷனை நீ தட்டி பறிச்சுக்கோன்னு சொல்லலை ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உள்ள ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை தான் சுதந்திரித்து கொள்ளும்படி கத்தர் செய்கிறாள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்குரிய ஆசிர்வாதங்களை திருடி வைக்கிறது இந்த காணானிய ஆவிகளுடைய வேலை ஆமே கொஞ்சம் விட்டுட்டா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துட்டா கொஞ்சம் இருந்துட்டா நமக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த காணாணி ஆவிகள் திருடிவிடும் திருடிவிடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுடைய அந்த இடத்தை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று இஸ்ரோவே ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார் வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசையை அனுப்பி இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கத்தர வைத்த ஆசீர்வாதத்தை இந்த காணான் திருடி இருக்கிறதா நீங்க அசதியா இருக்காதீங்க அண்டவரை எனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசிர்வாதங்களை எனக்கு கொண்டு வாங்க ராஜா என் பிள்ளைகளுக்கு என்று வாக்கு பண்ணின அந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு இந்த காணான் தடையாய் இருக்கக்கூடாது இந்த காணானியர் தடையாய் கூடாது என்கிற ஒரு ஜபத்தோடு கூட நம்ம இந்த காணானியரை துரத்தணும் ஆமே ஹாலில் லூயா பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த காணாணி ஆவியை குறித்து உங்களுக்கு சொன்னேன் முதல்ல அது கேவலப்படுத்துகிற ஆவி ரெண்டாவது சாபத்தின் ஆவி நம்முடைய பாவத்தினால சந்ததிக்கு சாபத்தை கொண்டு மூணாவதாக நமக்குரிய ஆசிர்வாதங்களை திருடி வைத்துக் கொள்ளுகிற இந்த காணானிய காவிகள் இந்த நாலாவதாக இந்த காணானி ஆவி எப்படிப்பட்டதுன்னா நியாயாதிபதிகள் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் நான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நியாயாதிபதிகள் நான்கு இரண்டு மூன்று ஆகையால் கத்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு அரோசேத்திலே குடியிருந்தான் அடுத்த வசனம் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இந்த வசனத்தை பாருங்களேன் கானானியர் கானானிய ராஜாவாகிய ரெண்டாம் வசனத்தில் கானானிய ராஜாவாகிய அந்த யாபின் யாபின் உடைய கையில இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்று போடப்பட்டார்கள் அவர்களுக்கு சிசரா அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி இந்த சேனாதிபதி சிசரா அவனுக்கு என்ன இருக்குது காணாணியர்னாலே அவங்களுக்கு என்ன இருக்கும் இருப்பு ரதங்கள் இருக்கும் இந்த சிசராவுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஆனால் அவனுக்கு இருந்த இருப்பு ரதங்கள் பாருங்கள் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் ஒன்று இருந்தாலே அப்படி இருப்பாங்க ஆனால் இப்போ தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் இருப்பு ரதங்கள் அவருக்கு இருக்குது அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஜனங்களை கொடுமையாய் யுத்தம் ஒடுக்குகிறான் கொடுமையாய் ஒடுக்குகிறான் என்று நம்ம பார்க்குறோம் ஒடுக்குகிறான் அப்போ இந்த காணானியர் கிரியைகள் எப்படிப்பட்டது இந்த சத்திரி எப்படிப்பட்டவங்க கொடுமையாய் ஒடுக்குறவங்க பார்வோனை குறித்தும் நம்ம பார்க்குறோம் கொடுமையாய் ஒடுக்குனாங்க இல்லையா கொடுமையாய் வேலை வாங்கினாங்க கொடுமையாய் ஒடுக்குனாங்க இஸ்ரவேல் ஜனங்களை இதே மாதிரி தான் இந்த காணானிய ஆவிகளும் இந்த சத்துருக்களும் கொடுமையாய் ஒடுக்குகிறவர்கள் ஆமீன் இந்த சத்துரு எப்பவுமே ஒடுக்கிக்கிட்டே தான் இருக்கும் கொடுமையாய் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம் முறையிட்டு கொண்டே இருந்தாங்களாம் அழுது 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 ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்களாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பாருங்களேன் ஆசிர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா நிறைய ஒடுக்கங்கள் நிறைய நெருக்கங்கள் நம்மளை அப்படியே கொடுமையாய் அப்படியே புளிகிறது மாதிரி நெருக்கி கொண்டிருக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறீங்களே அப்படியே ஆண்ட இடத்துல முறையிட்டு முறையிட்டு அழுது 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 ஜோமணி 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 பதிலே வரலையே ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டோம் இன்னும் பதில் வரலையே எனக்கு ஆண்டவரை திரும்ப திரும்ப ஒரே ஒடுக்குதலாக இருக்குதே கொடுமையா இருக்குதே நெருக்கமாக இருக்குதே இப்படி நீங்க இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க புரிந்து கொள்ளுங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற காணானியர் உங்க எல்லைக்குள்ள இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆமேன் இந்த நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த நான்கு காரியமோ உங்க வாழ்க்கையில இருக்குதா உங்களை நிந்தித்து கேவலப்படுத்துறாங்களா அப்போ புரிஞ்சுக்கோங்க ஆசீர்வாதத்தை திருடுகிற காணாணி ஆவி என் எல்லையில இருக்கு ரெண்டாவது தகப்பனுடைய நம்ம முன்னோர்களுடைய பாவத்தினால ஒரே சாபம் சந்ததி சந்ததியாய் சாபம் இருக்கிறது போல இருக்குதா அப்பவும் புரிஞ்சுக்கோங்க காணாணி ஆவிகள் நம்ம எல்லையில வந்துருச்சு அப்புறம் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த கானானியர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆசிர்வாதத்தை திருடி வச்சிருக்கிறாங்களா எனக்கு வர வேண்டியது எனக்கு தான் இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கணும் எனக்கு தான் இந்த சீட் கிடைச்சிருக்கணும் நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த பையன் குட்டி பையன் ஃபுட்பால் விளாட்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா கோச்சில் அதெல்லாம் போய் கோச்சிங்லாம் போய் நல்லா விளாடுவான் ரொம்ப நல்லா விளாடுவான் ஆனால் அவன் விளாடிட்டு நல்லா வருவானா நீ செலெக்ட் ஆகிறதுக்கா செலக்ட் ஆயிருவப்பா கோச் சொல்லிடுவாராம் செலெக்ட் ஆயிடுவப்பா நீ நம்பர் ஒன்னாக வந்துடுவப்பா உனக்கு எப்படியாவது செலெக்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அந்த செலெக்ஷன் ஆகிற அந்த இதுக்கு டீமில் கூட நான் இருப்பானாம் ஆனால் ரிசல்ட் பார்த்தா சும்மா விளையாடிட்டு இருப்பாங்கல்ல சாதாரணமாக பணக்கார பசங்க அரசியல் தலைவர்களுடைய பசங்க சும்மா அப்படியே சும்மா காலை வச்சு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களாம் அவங்க செலக்ட் ஆகிருப்பாங்களாம் காரணம் என்னென்னா ஸ்போர்ட்ஸில் செலெக்ட் ஆகிட்டால் அவங்களுக்கு பின்னாடி படிப்புக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஈஸியாக கொஞ்சம் மார்க் எடுத்தாலும் போதும் அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும் மெடிக்கல் சீட் கூட கிடைக்கும் அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும் இல்லையா இதுக்காக பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்படி பண்ணி அவங்க அந்த பொசிஷன் அவங்க எடுத்து கொள்ளுகிறாங்க இப்போ பாம்போல் அந்த மகள் சொல்லும்போது என்னுடைய மகன் ரொம்ப வேதனைப்படுறான் ஆனால் ஜெபம் பண்ணுறான் சிஸ்டர் எவ்வளோ ஆண்டவரை எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு ஸோ நீ கவலைப்படாத ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு ஆசிர்வாதம் வச்சுருந்தா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது நமக்குன்னு ஆசிர்வாதங்களை மாற்ற முடியாது தான் ஆனாலும் ஆனாலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுகிற அந்த காணாணி ஆவி சுற்றி இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசிர்வாதத்தை சொந்தரித்து கொள்ள முடியாது ஆகவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை இவற்றை நாம் துரத்தி தான் ஆகணும் துரத்தி தான் ஆகணும் தான் நிம்மதியாக வாழ முடியும் அது மாத்திரமல்ல கொடுமையான ஒரு ஒடுக்கிற நிலைமை எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வார்த்தைகளினால் முள்ளு மாதிரி குத்துவாங்க பார்த்துருக்குறீங்களா ஒரு சிலர் அப்படிப்பட்ட நெருக்கம் அப்படிப்பட்ட ஒடுக்கம் அப்படிப்பட்ட கொடுமை சில குடும்பங்களில் மனைவிகளை கொடுமையாக வேலை வாங்கிட்டே இருப்பாங்க வேலை வாங்கிட்டே இருப்பாங்க சில வீடுகளில் வேலைக்காரங்களை தூங்க விடாமல் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு நபரை தான் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட காரியம் இதெல்லாம் கொடுமையாய் ஒடுக்குகிற ஆண் காணாணி ஆவி ஒரு சில இடங்களில் இது வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கம் இந்த கொடுமை இந்த ஒடுக்குகிற காரியங்கள் வரும் பொழுது புரிந்து கொள்ளுங்க என்னுடைய ஆசிர்வாதத்தை திருடுகிற இந்த காணாணி ஆவி என் எல்லையில் இருக்குது இதை நான் விரட்டி ஆக வேண்டும் ஸ்தோத்திரம் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த காணானிய ஆவிகளை நம்ம எப்படி துரத்துவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான் நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள் நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசன்னம் இரண்டாம் வசன்னம் அதற்கு கத்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் என்றார் ஆமே இது இந்த முதல்ல வசனம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இடத்துல கேட்கிறாங்க காணானியரை துரத்துவதற்கு காணானியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு யார் முதல்ல எழும்பணும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யூதா எழும்பட்டும் யோசுவா வரைக்கும் யோசுவாவுடைய லீடர்ஷிப்ல அந்த காணானியரை துரத்தி 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 அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தாங்க காணானியர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கே இருந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா இருப்பு ரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பயந்தே அவங்கள விரட்டாமல் கொஞ்சம் பேர் விட்டுட்டாங்க கொஞ்சம் பேர் அவங்களோட சம்பந்தம் கலந்து விட்டுட்டாங்க கொஞ்சம் பேர் அவங்களோட உறவாடி அவங்கள விட்டுட்டாங்க ஸோ அவங்க கண்ணிகளாக கொடுமையாய் வேலை வாங்கிட்டு அவங்க இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவும் போயிட்டாரு இப்ப நம்ம என்ன செய்யறது இப்ப ஆண்டு விடத்தில் கேட்போம் இந்த காணானியரை துரத்துவதற்கு எப்படின்னு கேட்போம் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் கத்தர் சொன்ன காரியம் யூதா எழுந்து புறப்பட கடவன் முதலாவது யூதா எழுந்து புறப்பட கடவன் ஆமேன் ஹாலெல்லூயா நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதா அப்படின்னு பெயர் வைக்கும் பொழுது லேயாள் அவளை குறித்து சொல்லுகிற ஆதி ஆகுமம் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நான் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள் ஆமேன் யூதா என்றாலே துதி என்று அர்த்தம் ஆமேன் ஹலில் பிரியமான தேவ பிள்ளைகளே காணானியரை துரத்துவதற்கு ஆயுதம் தேவை சும்மா துரத்த முடியாது ஏன்னா மற்ற மக்கள் கூட சும்மா சண்டை போட்டு யுத்தம் பண்ணி துரத்திடலாம் ஆனால் இவங்கக்கிட்ட இருப்பு ஆயுதம் இருக்குதே ஒவ்வொருத்தர்கிட்டயும் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் இருப்பு ரதங்கள்னா இந்த டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்படியே எல்லா இடங்களையும் அப்படியே தள்ளி சிதறடிச்சு நசுக்கி நொறுக்கி போட்றோம் அப்படிப்பட்ட இருப்பு ரதங்கள் இவங்க காலாட்கள் எப்படி நம்ம யுத்தம் பண்ண முடியும் அப்போது ஆயுதம் தேவை இல்லையா இவங்களுக்கு ஆயுதம் தேவை ஆனா பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எப்போவுமே நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஆயுதம் சாதாரண ஆயுதம்தான் துதி ஆகிய ஆயுதம் ஆமே எங்கள் போராயுதம் ஆயுதம் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல மாம்சத்துக்குரியவைகள்னால் இருப்பு ரதங்கள் பட்டயம் இப்படி வில்லு ஈட்டி கேடகம் இப்படி இருக்கும் ஆனால் எங்களுடைய போராயுதம் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய ஆவிக்குரிய நமக்கு கத்திக் போராயுதம் போர் ஆயுதம் எப்போவுமே அவைகள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலம் உள்ளவைகள் அது பார்க்கறதுக்கு சாதாரணமான ஆயுதம் போல தான் தெரியும் ஆனால் அது அரண்களையே நிர்மூலமாக்கும் அமேன் அரணையே நிர்மூலமாக்குன்னா இந்த இருப்பு ரதங்கள் எம்மாத்திரம் கானானியர் எம்மாத்திரம் ஆனால் ஒன்றே ஒன்று நம்மக்கிட்ட ஆயுதம் இருக்குதா அதுதான் முக்கியம் ஆயுதம் இருக்குதா அநேக நேரங்களில் சாத்தான் நம்முடைய ஆயுதங்களை உறிந்து கொண்டு போய் விடுகிறான் ஆயுதம் இருந்தால் தானே இவா போராடுவா யுத்தம் பண்ணுவாள் வெற்றி எடுப்பாள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆயுதங்கள் அப்படியே எடுத்துவிட வேண்டும் என்று அவர்களுடைய திட்டம் முன்பு கூட நம்ம பார்க்கும் பொழுது பின்பு அதுக்கப்புறம் ஒன்னு பார்க்கும் பொழுது பெலிஸ்தருடைய காரியம் என்னன்னா எல்லாருக்கிட்டேயும் இஸ்ரேவேல் ஜனங்களிடத்தில் ஆயுதம் இல்லாமல் இருக்கணும்னு பார்ப்பானா ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ ஆயுதத்தை தீட்டுறதுக்கு ஒரு கொல்லன் கூட இல்லாமல் அந்த ஆயுதத்தை செய்கிற கொல்லன் இல்லாமல் பார்த்து கொண்டாங்களாம் பெலிஸ்தர் பாருங்கள் இந்த சத்ருடைய திட்டமே கீழருந்து தொடங்குவாங்க நம்ம அப்படி மேலே பார்த்துட்டு அப்படி ஜோம் பண்ணுவோம் மேலே இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்ப்போம் ஆனால் எப்போவுமே சத்துருக்கள் எப்படி தெரியுமா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே வித்தியாசம் இருந்து பிள்ளைங்க படிக்கும்போதே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிருவாங்க சின்ன சின்ன காரியமாக எழும்பும் போதே வேரோடு வெட்டி சாய்க்க தயங்க மாட்டான் இந்த சத்ரு இந்த சத்ருவின் தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் அவங்க யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயுதம் இருக்காதபடிக்கு பார்த்து கொள்வான் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆயுதம் சாத்தான் உறிந்து கொள்ள பார்த்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது அதுதான் துதிஐ ஆயுதம் ஆமேன் ஹலூயா இந்த துதியாய ஆயுதம் நம்ம வாயில இருக்கிற வரைக்கும் சத்ரு நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது நம்ம எல்லைக்குள்ள இருக்கிற சத்ரு ஓடி போவான் ஓடி போவான் யோசபாத் ராஜாவும் அவனுடைய இராணுவ வீரர்களும் யுத்தத்துக்கு போகும் பொழுது ராணுவ வீரர்களுக்கு முன்பாக பாட்டுக்காரங்களை நிறுத்தினானே பாடல் ஆராதனை செய்கிறவர்களை நிறுத்தினானே எதற்காக எதற்காக ஆண்டவர் கொடுத்த திட்டம்தான் ஆண்டவர் கொடுத்த திட்டம்தான் அது ஒரு பெரிய ஆயுதம் துதியாகிய ஆயுதம் வசிப்பாகிய ஆயுதம் ஆண்டவர் ஆராதிப்பது ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை எடுப்பதற்காகத்தான் சத்துரு பல விதங்கள்ல முறுமுறுப்பை கொடுப்பான் முறுமுறுப்பை கொண்டு வருவான் நம்ம துதிக்கும் பொழுதே ஒரு தாட் கொண்டு வருவான் என்ன தாட் நீ இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஓன பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க இன்னும் விடுதலை இல்லை ஜோமனி ஜோமனி என்ன பிரயோஜனம் பாரு அவங்க விக்கிரகங்களை கும்பிடுறவங்க வெளியே போகிறவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்குது பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான் உடனே நம்ம ஸ்தோத்திரம் பான்னு சொல்கிறத விட்டுட்டு என்ன ஆயிரும் என்னத்தான்டே துதிச்சு என்ன பிரயோஜனம் ஆயுதத்தை உறிந்து கொள்ள பார்ப்பான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசை பார்த்தும் அவர்கள் எல்லாரும் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அவ்வளோதான் இவங்க யுத்தத்துக்கு போல அந்த மாம்ச பிரகாரமான போர் ஆயுதத்தை கையில் தூக்கல ஆனா இந்த பாடி துதி செய்யற அந்த துதி ஆகிய ஆயுதத்தை அந்த யூதா முன்னாடி நின்ற பொழுது யூதா முன்னாடி நின்ற பொழுது சத்துருக்களே ஒருவரோட ஒருவர் வெட்டுண்டு விழுந்து அவர்கள் மடிந்து போனார்கள் அவர்கள் செத்து போனார்கள் யோசபாத் பார்த்த பொழுது அவர்கள் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் ரொம்ப ஆண்டவர் சிம்பிளான ஆயுதத்தை நமக்கு வச்சிருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே துதியுங்க பாடுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து 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 நன்றி செலுத்துங்க எப்பவுமே பாருங்க இந்த மீட்டிங் டைம்லலாம் நம்ம முதல்ல பாடி ஆராதனை செய்கிறோம் பாட்டுகளை கொஞ்ச நேரம் பாடுறோம் தனிப்பட்ட விதத்தில் கூட நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்னு போனீங்கன்னா ஒழங்கால் போட்டு ஏசுவே சோத்துறோம் அப்படி இப்படி ஆண்டவர் அப்படி ஆண்டவரேன்னு ஜோமன்னா ஜபத்தில் ஒரு ப்ரெசன்ஸே நம்ம உணர முடியாது அதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்டர்பன்ஸும் விளையிறோம் சத்துரு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுவான் தேவ பிரசன்னம் இறங்கி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால்தான் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடல் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வசனம் உள்ளே போனோம் அந்த வசனம் உள்ளே போவதற்கு முன்பாக சத்துரு தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நிலத்தை நல்ல நிலமாக பண்படுத்துறது தான் இந்த துதியின் ஆராதனையின் காரியங்கள் எல்லாமே இந்த ஆயுதம் நம்ம கையில் நம்ம நாவுல இருக்கிற வரைக்கும் சத்ரு நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது இருந்தாலும் ஓடி போயிடுவான் பவுலையும் சீலாவையும் சத்துருக்கள் அடைச்சு வச்சிருந்தாங்க காவல் அறையில போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க கால்கள் கட்டப்பட்டது கைகள் கட்டப்பட்டது ஆனால் நாவுகள் கட்டப்படலை ஆமே அவரை ஜபம் பண்ணி பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அங்கேயும் பாருங்க தானாக கட்டுகள் கலண்டு போனது தானாக கதவுகள் திறந்தது ஆம் மேன் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது உங்களுடைய ஆசிர்வாதத்தை திருட நினைக்கும் பொழுது துதி மட்டும் உங்கள் வாயில் இருந்தா கண்டிப்பாக சத்துரு ஓடி போவான் ஆமே ஹாலில் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் சொல்கிறோம் எவ்வளோ ஜோமனி பார்த்தாச்சு எவ்வளோ போராடி பார்த்தாச்சு இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல ஆசிர்வாதத்தை சொந்தரிக்க முடியல என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை ஒன்றே ஒன்று செய்யுங்க துதிச்சு பாருங்க இன்னைக்கு துதிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆயுதம் துதியாகி ஆயுதம் காணானிய கிரியைகளை அழித்து போடும் தொள்ளாயிரம் இருப்பு ரதம் இருந்தா என்ன நீங்க துதிச்சு பாருங்க ஸ்தோத்திர அது ஒரு மனப்பாடமா நம்ம சொல்லணும் மந்திரமா சொல்லணும்னு கிடையாது நீங்க நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு இருப்பு ரதம் விழுந்துரும் ஆமே நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன் நீங்க ஆயிரம் ஸ்தோத்திர வழி செலுத்துங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தர் செய்த நன்மைகளை நினைச்சி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதி ஆராதனை பாடல்களை பாடுங்க பாடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களோடு கூட இருந்து அவர் யுத்தம் பண்ணுவார் காணானியரை துரத்துவார் ஆமேன் ஹாலில் யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் துதிச்சா ஓடிறோம் இன்னும் சில நேரங்களில் பார்த்தா துதிச்சாலும் போகாது துதிச்சாலும் போகாது அந்த நேரத்தில் நம்ம யுத்தம் பண்ண எழும்பணும் ஆமேன் போராடி ஜெபிக்கணும் யோசுவா எப்படி நெடுநாள் யுத்தம் பண்ணினானோ அதே போல நம்மளும் யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ண எழும்பணும் இந்த சிசரா கொடுமையாய் ஒடுக்கின பொழுது தெபோரால் எழும்பினாள் ஆமேன் தெபோரால் பாராக்கியம் எழுப்பினாள் அவளோடு கூட ஒரு சேனை எழுந்தது ஒரு சேனை எழும்பி யுத்தம் பண்ண புறப்பட்டு போனது அண்டவர் சொல்லுகிறார் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு யுத்தம் உண்டு யுத்தம் உண்டு ஸோ இந்த காணானியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு தெபோரால் எழும்புனா தெபோரால் எழும்புனது மாத்திரமல்ல பாராக் எழுமினா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐந்தாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை நான்காம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள் எல்லாரும் எழும்புறாங்க யாபினுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்புறாங்க பாராக் எழும்புறாங்க நப்தலி மக்கள் எழும்புறாங்க எல்லாரும் எழும்பி செபுலோன் நப்தலி இவங்க எல்லாரும் எழும்புறாங்க எழும்பி ஒரு சேனையாக தாபூர் மலையில போய் யுத்தத்துக்கு போறாங்க ஆனா நடந்தது என்ன பதினைந்தாம் வசனத்தை வாசிங்க பதினைந்து நான்கு பதினைந்து நியாயாதிபதிகள் நான்கு பதினைந்து கத்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டை கருக்கினால் கலங்கடித்தார் ரதத்தை இறங்கி கால்நடையாய் ஓடி போனார் ஆண்டவர் கத்தர் கலங்கடித்தார் இங்க யுத்தத்துக்கு போனது யாரு ஆளும் பாராக்கும் ஆனா அங்க நடந்தது என்ன கத்தர் யுத்தம் கத்தர் சேனைகளையும் அவ கருக்கினால விட்டு ஓடிப் போனா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் கத்தர் கலங்கடித்தா கால்நடையா போனான் ரொம்ப அழகான வார்த்தை அவன் கால்நடையாய் ஓடி போனான் அவனுடைய அவனை குறித்து முதல்ல சொல்லும் போது தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இன்னைக்கு கால் கால்நடையாகி ஓடி போகிறான் எப்போ ஓடி போவான் கத்தர் யுத்தம் பண்ணும் பொழுது கத்தர் யுத்தம் பண்ணணுன்னா நம்மளும் எழுமணும் நான் தூங்கிட்டிருப்பேன் நான் அப்படி அமைதியாக படுத்து ஜாலியாக இருப்பேன் ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பேன் ஹோட்டல் ஹோட்டலாக சுற்றிட்டு இருப்பேன் பீச் பீச்சாக சுற்றிகிட்ருப்பேன் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படி சொல்கிற ஒரு குரூப் இருக்கு நீங்க போங்க சந்தோஷமா இருங்க வேணான்னு சொல்லலை அதுவே வாழ்க்கையாகி விடக்கூடாது அதுவே உடைய நேரத்தை திருடிறக்கூடாது யுத்தம் பண்ணணும் காணானியர் இருக்கிற வரைக்கும் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது உறவாடுறதுக்கு தான் இருந்துச்சு சம்மந்தம் கலக்கிறதுக்கே நல்லா தான் இருந்துச்சு கஷ்டமா இல்லையே நல்ல மாப்பிள்ளை தான் நல்ல பெண் தான் நம்ம கிறிஸ்டியனுக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிடலாம் தான் இருக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது உறவாடுறதுக்கு நல்லா இருக்கு ஃபெல்லோஷிப் நல்லா இருக்கு டூர் போறதுக்கு ரெண்டு மூணு ஃபேமிலியா டூர் போகிறதுக்கு நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு அப்புறம்தான் தெரியும் அது விழாக்களுக்கு சவுக்கா கண்ணியா வலையா முள்ளான்னு அப்புறம் தானே தெரியும் அது குத்தும்போது தானே தெரியும் இல்லையா கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காணானியரோ விட்டு விடக்கூடாது கானாரியரை விடக்கூடாது நம்ம போராடி யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணனும் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்ம யுத்தம் பண்ண எழும்பிட்டா போதும் ஜெபிக்க எழும்பிட்டா போதும் மன்றாடி ஜெபிக்க எழும்பிட்டா போதும் போராடி ஜெபிக்க எழும்பிட்டா போதும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது இல்லை நம்ம எழும்பணும் அவ்வளோதான் ஒரு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்வார் தெரியுமா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் சேனையை கலங்கடிப்பார் ஆமே ஹலூயா பிரியமான தேவ பிள்ளைகளை ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு இப்ப ஞாபகம் வர்றதுனால நான் வாசிக்க விரும்புகிறேன் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா இருபதாம் வசனம் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின அமேன் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் சிசராவோட யுத்தம் பண்ணி ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றார் பாத்தீங்களா அவர் பட்டைய கருக்கினால கலங்கடிக்கிறார் அப்புறம் வானத்திலிருந்து யுத்தத்தை உண்டாக்குகிறார் நட்சத்திரங்கள் எல்லாமே யுத்தம் பண்ணுதான் எப்படி நம்ம கூட பார்க்க முடியல பார்வனுடைய சேனையில அஹ் இதே மாதிரி தான் கத்தர் கலங்கடித்தார் செங்கடல்ல ஆண்டவர் கலங்கடித்தார் ஒரு கீழ்காற்றை வீசும்படி பண்ணி அந்த சத்ருவின் சேனைகளை கலங்கடித்தார் அங்கேயும் பாருங்க அவர்கள் ரதங்களில் அந்த உருளைகள் கலண்டு போனது கலண்டு போனது ஆண்டவர் சிதறடித்தார் பார்வோன் சேனையே இங்கேயும் பார்த்தா இருப்பு ரதங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அவைகள் என்ன செய்யலை ஓடலை ஓடலை என்ன நடந்துச்சான் வானத்திலேருந்து கத்திரி யுத்தம் பண்ணின பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டானதான் தாபூர் மலைதான் ஆனால் அங்கே அந்த கீசோ நதி பாய்ந்து வந்ததினால அந்த இடத்துல ஒரு சகுதி மாதிரி ஆயிருச்சான் சகுதி மாதிரி ஆன உடனே இந்த ரதம் அதில் மாட்டிக்கொண்டு நட அதுக்கு மூவ் பண்ண முடியல அடுத்து போகவே முடியல வேற வழி இல்லை பின்னாடி பாராக் வர்றாரு சேனை வருது தெபோராள் வருகிறாள் யுத்த வீராங்கனையாக அப்படி வரும்போது இதை பார்த்த சிசரா ரதம் ஓட மாட்டேங்கின்னு சொன்ன உடனே அவன் இறங்கி கால்நடையாய் ஓடி போயிட்டான் பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்க யுத்தம் செய்ய எழும்புங்க எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க எந்த மட்டும் அசதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க எந்த மட்டும் அலட்சியமா இருப்பீங்க யுத்தம் பண்ண எழும்புங்க அம்மேன் ஹாலில் இந்த காணானிய ரோடு யுத்தம் பண்ணணும் அவங்க ஜனம் ஜனம் பெருத்தவங்களா இருந்தா என்ன இருப்பு ரதங்கள் இருந்தா என்ன அவர்களை விட என்னோடு இருக்கிறவர் பெரியவர் ஆமேர் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவர் எங்களுக்கு யுத்தத்தில் ஜெயபலமானவர் பராக்கிரமசாலியாய் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறாரே எங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறாரே எங்கள் சேனைகளுக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறாரேயா கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இப்போ ரதம் போயிற்சி தொள்ளாயிரம் இருப்பு ரதமோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இவர் கால்நடையாக ஓடுறாரு ஓடி 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 எங்க போறாரு யாகேல் வீட்டுக்குள்ள போறாரு யாகேல் வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும் அங்கிருந்த அந்த பெண் சாதாரண ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பலன் இருக்கும் பாருங்க ஆனா அவளுக்கு இருந்த பலன் எப்படி ஒரு கூடார ஆணியை எடுத்து சுத்தியலை எடுத்து நெற்றியில அடிக்க 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 அது அப்படியே நெற்றிக்குள்ள போய் தரையோடு கூட உருவி போய்விட்டது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்து இவ்வளவு பலன் வந்தது அவள் கையில இருந்த ஆயுதம் அவள் இருந்த அந்த ஆயுதம் கூடார ஆணி சுத்தியல் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்க கையில ஆயுதம் எப்பவுமே இருக்கணும் திரும்பவும் சொல்றேன் ஆயுதம் முக்கியம் முதல்ல துதியாகிய ஆயுதம் தேவை ரெண்டாவது ஜெபமாகிய ஆயுதம் தேவை மூன்றாவது பாருங்க வேத வசனமாகிய ஆயுதம் தேவை ஆமே ஆவின் பட்டயமாகிய தேவ வசனம் தேவ வசனம் எல்லாவற்றுக்கும் மேலாக கையில் பட்டயம் இருந்தாலும் சுத்தியல் இருந்தாலும் அந்த கூடார ஆணி இருந்தாலும் அதை அடிக்கிறதுக்கு ஒரு பலன் தேவை அல்லவா அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியின் பலன் ஆகிய ஆயுதம் இது எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காணானியரை நம்மால துரத்த முடியும் காணானியர் பிடிச்சு வச்ச அந்த சுதந்திர பாகத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் ஆம்மேன் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டு விடத்தில் கேட்க போகிறோம் இப்படிப்பட்ட காணானி ஆவிகளை துரத்துங்கப்பா துரத்துங்கப்பா அப்படி ஜோமனும் போது அவரே சொல்லுவாரு நீ எலும்புப்பா நீ துதிப்பா இல்லையா கையில் ஆயுதத்தை எடு ஜபம் பண்ணு பைபிள் வாசி ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க இன்னைக்கு ஆண்டு இடத்துல கேட்க போகிறோம் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆயுதங்களை எங்களுக்கு தாங்க நாங்கள் அவங்கள ரிலாக்ஸ்டா விடக்கூடாது அவங்களோட உறவாடக்கூடாது காணானியருக்கு இடம் கொடுக்க கூடாது காணானியரை துரத்துறதுக்கு இருக்க கூடாது இருக்க கூடாது ஆமே எங்களுக்கு ஆயுதம் தேவை ராஜா ஆயுதம் தேவை துதிக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கணும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம் நம்ம எல்லையில் இருக்கிற எல்லா ஆவிகளை எல்லா சத்ருவின் கிரியைகளை அழிக்க போகிறோம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா உங்களை கேவலப்படுத்துகிறதா கேவலைப்படுத்தி பேசுறாங்களா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டியது இந்த இன்கிரிமெண்ட் உங்களுக்கு வர வேண்டியது இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வர வேண்டியது இந்த பெண் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தட்டி போறது போல இருக்குதா கவலைப்படாதீங்க காணாணி ஆவி ஒரு போதும் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட முடியாது அப்படியே திருடி இருந்தாலும் கத்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார் சந்ததிக்கு தருவார் ஆமே அலோயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே இப்படி இந்த காணாணி ஆவிகள் எங்களை கொடுமையாய் ஆண்டவரை ஒடுக்கி எங்களுடைய ஆசிர்வாதத்தை ஆண்டவரை பிடித்து வைத்திருக்கிறதே இதை துரத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க பலன் தாங்க பலன் தாங்க துதிக்கிற அனுபவம் ஜெபிக்கிற அனுபவம் வேத வசனங்களை தியானித்து அப்படியே சத்ருவை வீழ்த்துகிற அனுபவம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அபிஷேகமாகிய பலன் ஆயுதம் எங்களுக்குள்ள இறங்கி அப்பான்னு சொல்லுங்க உங்களுக்கு விரோதமா எழும்பினி ஆவிகளை ஆண்டவர் துரத்துவார் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நம்ம ஆண்டவரை துதிப்போமா எல்லாரும் எல்லாரும் இடத்துல அப்பா அந்த நாவி ஆவினால எங்களை நிரப்புங்கப்பா ஜபாவினால நிரப்புங்கப்பா சத்ருவை மேற்கொள்கிற அந்த கிருபை நாளை எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி

செல்லுமா கோஷமிடும் இளைஞரின் முன்னில்மா கர்த்த நாம் மல்ல நாம் நம் கர்த்த நாம் மல்ல நாம்

கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளத்திடாம தாங்கியே கத்திரேஷ் நிற்கிறார் கத்து துணை நின்ற யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளத்திடாம தாங்கியே ஏச்சு சத்த்யாவி நிற்கிரார் கர்த்த நல்ல யுத்தவின் நம் கர்த்த நல்ல யுத்தவின் நிகோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நாம் சுதந்தரிப்பது நிச்சயம் ஆமேன் எளிதில் சுதந்தரிப்போம் ஆமேன் எளிதில் ஜெயிக்கலாம் உடனே போய் சுதந்தரிக்கலாம் காலை சொன்ன வார்த்தையை நீங்க மறந்து போயிடக்கூடாது கருத்துடைய பிள்ளைகளே என்னாகமோ பதிமூன்று முப்பதில் காலை சொன்னது உடனே போய் சுதந்திரித்து கொள்ளலாம் எளிதில் அவர்களை ஜெயிக்கலாம் எளிதில் அந்த வார்த்தையை ப்ரனௌன்ஸ் பண்ணுங்க இன்றைக்கி காணானுக்கு காணானில் போய் இருந்தாலும் க கத்துடைய அந்த காணானியருடைய ஆதிக்கங்களை கண்டுபிடிக்கவும் அதனுடைய ஆவிகளினுடைய சத்தியங்கள் அதுக்கு மறைந்திருக்கிற நல்ல வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு தேவன் கிருபை பாராட்டினார் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும் இப்ப இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களை இப்படிப்பட்ட சம்பவங்களை புதிய ஏற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட்டு வேத வசன வெளிச்சத்தில் இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் காணாநியரை துரத்துகிறது தேவனுடைய சித்தம் ஆமேன் என் கேவலப்படுத்துகிற அந்த மாதிரி பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை துரத்தி எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆயுதங்களை ஜபம் என்ற ஆயுதத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தில் எங்களை கேவலப்படுத்தணும் எங்கள் பிள்ளைகளை கேவலப்படுத்திடணும் எங்களுடைய பொருளாதாரனுடைய ந மந்த நிலைமையை வைத்து அதை வைத்து எங்களை கேவலப்படுத்திடணும் எங்கள் வீட்டுக்குள்ளே த நடந்த தவறான காரியங்களை பிசாசு சொல்லி கேவலப்படுத்திடணும் இப்படி பல விதங்களில் உங்களை சஞ்சலப்படுத்தி ஆம தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தடுமாறிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தகப்பனே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே கானான் சபிக்கப்பட்டவன் ஆண்டவரே அந்த சபிக்கப்பட்ட ஆவி ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே நீண்ட காலமாய் தேவை ஜனங்களை தொந்தரவு அப்பா அண்டவரே உமக்கு அந்த காணானிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால தேசத்துக்குள்ள இராதபடிக்கு யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் அண்ணி யுத்தமணி யுத்தம் பண்ணி அண்டவரை யோசுவா அன்றவரை துரத்தி கடேஸ்வரையிங் துரத்தினது போல உன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பார்களாக துவண்டு விடாமல் ஜெபிப்பார்களாக அசந்து விடாமல் ஜெபிப்பார்களாக அசதியா இருந்து விடாமல் ஜெபிப்பார்களாக கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி சுகமா இருப்பானுன்னு சொன்னீரே இப்பொழுது யார் யாருக்குள்ள கவலைகள் கலக்கங்கள் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு நிர்வசாரம் ஏதோ ஒரு சஞ்சலம் அல்லாவிட்டால் ஏதோ ஒரு சோர்வு அல்லாவிட்டால் ஏதோ ஒரு மன உளைச்சல் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த சாயந்தர வேளையில் இருக்குமானால் தேவனுடைய நாமத்தில் இயேசு என்ற வலுமையான வல்லமையான அதிகாரமுடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் சோர்விலிருந்து எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தில் அந்த சோர்வின் ஆவியை துரத்தி மீண்டும் பிள்ளைகள் புது பலனை அடைவார்களாக என்று இயேசுவின் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்துக்கு எங்கள் கத்தர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் அந்த பொல்லாத கிரியைகளை துரத்துகிறோம் எங்க வீட்டிலே ஜெயம் எடுக்கிறோம் சமாதானத்தின் தேவன் கூட வருகிறீர் உமக்கே மகிமை உண்டாவதாக பெரியோர் முதல் ஆண்டவரை சிறியோர் வரைக்கின் சாய்ந்திரம் ஒரு உன்னதமான ஒரு தேவ சமாதானம் உம் பிள்ளைகள் வீடு நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தரு இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே போய ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதே ஆமேன்